அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி தமிழில் பேசணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, தமிழில் பேசும்போது கொஞ்சம் கூட க்ளோஸ்னஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல என்னோடய அப்பா அம்மா, மை டீச்சர்ஸ், இந்த நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்த கடவுள், எல்லாருக்குமே நன்றி. என்னோடய அம்மா ரொம்ப ஆசைப்பட்டேன் நான் ஒரு நடிகன் ஆகணும்னு. இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பார்க்குறதுக்கு என் அம்மா இப்போ இல்லை, போன வருஷம் அவர் இறந்து போச்சு. இந்த ஏதோ ஒரு கோர்னரில் அவர் இருந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி நான் நினைக்கிறேன். மிஸ் யூ அம்மா, ஐ லவ் யூ. லெட்டர்ஸ் கம் டு த மூவி சக்கரை தூக்கலாய் ஒரு புன்னகை. இது வந்து என்னோடய ரெண்டாவது தமிழ் படம். முதல்ல வந்து நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன், அந்த நிமிடம் பேரில் ஒரு படம். அந்த படம் ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகிட்டுருக்கு. படத்தோட டைரக்டர் குழந்தை இயேசு சார் இங்கே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் இயேசு சார் ஃபார் கிவிங் மீ த சான்ஸ். இது வந்து என்னோடய ரெண்டாவது தமிழ் படம். இந்த பிஸி ஷெட்யூலில் நம்ம இன்விடேஷன் கேட்டு இங்கே வந்த தமிழ் சினிமா ஸ்டார் வார்ஸ் கே ராஜன் சார், ஆர் வி உதயகுமார் சார், பேரரசு சார், சுப்பிரமணிய சிவா சார், ரவி மரியா சார், ஜாகுவார் தங்கம் சார், டைமண்ட் பாபு சார், பி டி செல்வகுமார் சார், விஜயசேகரன் சார், அண்ட் நம்ம படத்தோட டீம், மை டியர் பிரதர் ராஜேஷ் அப்புக்குட்டன் மியூசிக் டைரக்டர், படத்தோட பாடலாசிரியர் கட்டளை ஜெயா அவர்கள், கோ டைரக்டர் அண்ட் டைலாக் ரைட்டர் கணபதி லோகநாதன் சார், எல்லாருக்குமே எந்த அன்பு கலர்ந்த நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப காலதாமதம் வந்த டைம் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப நிறைய பேர் பேசி முடிச்சிருக்காங்க, அந்த ட்ரெய்லரும் பார்த்துருக்காங்க, பாடல் பார்த்துருக்காங்க. புதியவர்கள் உள்ளே வரும் பொழுது எப்போதுமே அவர்களை வரவேற்பதற்காக யாரை கூப்பிட்டாலும் நான் வரது உண்டு. அப்படி வந்து பிஆர் ஓ புவன், ராஜ்குமார் சார், கார்த்திக் இவங்களாம் கூப்பிட்டதுனால தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு ஐயா ராஜன் ஐயா உட்பட எல்லா சாம்ராஜ்யத்தை திரையுலக சாம்ராஜ்யவாதிகள் எல்லாருமே உட்காந்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. ஒரு தந்தையை மகனை வந்து ஹீரோவாக பார்க்குறதுக்கான ஒரு காலகட்டத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னா முதல்ல அவங்க தந்தைக்கு தான் நம்ம எல்லாருமே நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா தன் பிள்ளையை வந்து வச்சு எப்படி சம்பாதிக்கலான்னு யோசிக்கிற நேரத்தில் எப்படி செலவழிக்கலான்னு யோசித்தானோ அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காண்டி அதுக்கு நாங்கள் வந்து உங்களை முதல்ல உங்களை நாங்கள் வணங்கி வாழ்த்த வேண்டியிருக்கிறது. ரெண்டாவது, பாடல் வரிகள் நல்லா இருக்குனாங்க கட்டளை ஜெயா அவர்கள். பாடல் நான் கேட்கல, கேட்டுட்டு கண்டிப்பாக உங்களுடைய தொடர்புக்கு நான் வருவேன். இது கண்டிப்பாக புதியவர்களை தமிழ் சினிமா எப்போதுமே வரவேற்கும். அவர்களுக்கான ஒரு இடம் எப்போதும் நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கும். நிறைய விஷயங்கள் பேச முடியாதான்னு நான் பேரரசு இருந்தால் ரெண்டு விஷயங்களுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லலாம்னு நினச்சேன். அவர் இல்லாத நேரத்தில் சொல்கிறது தப்பாயிடும், அதை இன்னொரு மேடை கிடைக்கும்போது பேசிக்கலாம். எனவே தமிழ் சினிமாவை உங்களுக்கு வரவேற்பு எப்போதுமே காத்திருக்கிறது ருத்ரா அவர்களே. புதிய சினிமா, புதிய சிந்தனை, புதிய கலைஞர்களை தமிழகம் எப்போதும் இருகரம் கூப்பி வரவேற்று அரவணைக்க தயாராக இருக்கிறது. வாருங்கள், வெற்றி பெறுங்கள், நன்றி, வாழ்த்துக்கள். இப்போ எங்கள் ரகுமான்னு இந்த படம் வெற்றி பெற்று அசல் தேர்ச்சின்னு வச்சுங்க, அசல் லாபம் வேணாம் எங்களுக்கு, அசல் தேர்னா அடுத்து என்னென்ன பண்ணுவீங்க? இப்போவே ரெண்டு படம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துடைய முதலீடுன்னு வரல, ஆனால் ரெண்டு படம் ஆரம்பிச்சாங்க. அப்போ எத்தனை தொழிலாளிக்கு வேலை கிடச்சிருக்கும், எத்தனை டைரக்டருக்கு வேலை கிடச்சிருக்கும்? அப்போ இவருக்கு வர்ற முதலீடு, போட்ட முதலீடு, இதில் சம்பாரிச்சவங்க நடிகர்கள் தொழிலாளர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க. இந்த ஒரு ஒரு 50 நாள்ல வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு 50 பேர் இல்லை, 60 பேர் இல்லை, 80 பேர் ஏதோ, ஆனால் அத்தனை பேரும் வாழ வைத்திருக்கார் இல்லையா. மறுபடியும் இந்த அசல் வந்தால் மறுபடியும் வாழ வைக்க போகிறார். அடுத்த தொழிலாளிகளை வாழ வைக்க போகிறார், டெக்னீஷியன்ஸை வாழ வைக்க போகிறார். இந்த பணம் இதெல்லாம் ரொட்டேஷன் ஆகுது, ப்ரொடியூசர்ஸுக்கு வருகிற பணம். ஆனால் இன்றைக்கு 50 கோடி 100 கோடி வாங்குகிற ஹீரோக்களை கேட்கிறேன், உங்கள் வாங்குகிற பணம் எங்கே வருது? சினிமாவுக்கு எங்கே வருது? திருப்பி சினிமாவுக்கு வருதா முதலீடா?
எங்க சொத்து இருக்குது என்பதை வாங்கி கொண்டு போற உங்களால் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பயன்? 100 கோடி 200 கோடி வாங்கின பிறகு அந்த காசை உங்களுக்கு யார் கொடுக்கிறா? ஏழை மகன் உங்கள் மீறி வெளிப்படுத்தி கொண்ட ரசிகன் என்ற பெயரில் ஒரு ஏழை மகன் தானே 100 ரூபா 1000 ரூபா 500 ரூபா டிக்கெட் கொடுத்து வெறித்தனமாக வாங்குகிறான். அவன் வீட்டு பணம் தானே உன்னை கோட்டி சொல்றாக்கி இருக்கிறான். ஆகவே அந்த பணத்தை பற்றி அவங்கள பற்றி தமிழக அரசு கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ ஓடிடியில் திரையரங்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அமேசான் கொடுக்குறவங்க அந்த வரி பணம் எங்கே வருதா? தமிழ்நாட்டுக்கு எஸ்சிஎஸ்சி வருதா? யாரோ அமேசான் பாம்பேயே இங்கே இருக்குதான், அங்கே போகுது. அது கூட அவங்களால் இந்த தமிழ்நாட்டுக்கு பயன் கிடையாது. ஆக அது இருக்கட்டும், அது ஒரு ஒரு பக்கம். ஆனால் இந்த தமிழ் நடிகை தீபாவா சுபாவா தமிழ் பெண் பாருங்கள், தமிழ் பண்பாடோடு அந்த சேரையெல்லாம் கட்டிட்டு எவ்வளோ அழகா. இதே ஒரு நார்த் இந்தியன் கீழே உட்கார வச்சுருந்தா ஒரு அரை கஜத்தில் 3 துண்டு, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று சிக்கி 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 அது வந்துட்டு ஷோ கட்டு போயிடணும். அது வர்றதில்லைன்னு வச்சுருங்க முதல்ல. ஆனால் தமிழ் பெண்ணை என் டைரக்டர் இருக்கீங்க, உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், சிவா மரியா ரவி மரியா எல்லாரும் தமிழ் பெண்களை கொஞ்சம் பார்ப்போம். அது இல்லாத போது நம்ம தெலுங்கு மலையாளம் தப்பு இல்லை, நம்ம சகோதரர்கள் தான். ஆனால் முதல்ல நம்ம தமிழ் குழந்தைகளுக்கு வாய்ப்பு தரும். சர்க்கரை தூக்கலாய் ஒரு புன்னகை, இந்த ஒரு புன்னகை மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் நிறைய பேர் கேட்டாங்க. எல்லாருக்கும் நிறைய டயபெட்டிக் இருக்குது, அதனால தான் அந்த தூக்கலாயை வந்து கொஞ்சம் அடக்கி வச்சு சின்னதாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம படத்தோட ஹீரோ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவரோட டெடிக்கேஷன் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம் எல்லோரும். அவரோட இன்வால்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. பல சந்தர்ப்பங்களில் வந்து நான் வந்து இந்த இடத்துல தப்பு நடக்குது சொல்லாமா சரி தப்பு நடக்குது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே பேசாமல் இருந்துருவார். நான் கூட எனக்கு ரொம்ப கோபம், நம்மளை இக்னோர் பண்ணுறாரு, நம்ம சொல்கிற காஷன் பண்ணுறோம் அதை கேட்டுக்கலையோ அப்படின்ட்டு இருக்கோம். பொறுமை, ரொம்ப பொறுமை. நம்ம என்ன ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா என்ன நடிகராக நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து செஞ்சு கொடுத்துட்டு அந்த காட்சிகள் வந்து ரொம்ப சிறப்பாக வர்றதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஃபைனலில் தான் தெரிஞ்சு, இப்போ படம் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவர் சொன்னார், நான் வந்து கணபதி சார் நீங்கள் எவ்வளோ தூரம் எனக்கு காஷன் பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்துலலாம் தப்பு நடக்க கொஞ்சம் எமோஷ்னலாக, நம்ம நார்மல் பர்சன்ஸ் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவோம், அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம் நமக்கு அகைன்ஸ்டாக ஒருத்தன் எவனா அவர் பண்ணுறானது. பட் ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி இந்த படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான அத்தனை முயற்சியும் அவர் வந்து பண்ணியிருக்காரு. பொறுமையோட சிகரம் தான் அவர் நம்ம சொல்லணும். அண்ட் ஒரு தனி நபராக ஹார்ட் டிஸ்க் ட்ரிவாண்டத்தில் நம்ம படத்தை கம்ப்ளீட் பண்ணோம். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வல்சராகத்தில் ஒரு ரூம் எடுத்து ரொம்ப ஸ்ட்ரகிள்டு எல்லாட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் மற்ற எல்லா இதுக்கும் இந்த லெவலுக்கு வந்து படத்தை கொண்டு வந்திருக்காருன்னா இட்ஸ் தனி மனித உழைப்பு ருத்ராவோடது தான். அதுக்கு நம்ம நிச்சயமாக எல்லோரும் ஒரு கிளாப்ஸ் கொடுத்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சக்கரை தூக்கலாயி ஒரு புன்னகை வெற்றி பெற வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம், பேச்சு வரல. அது கண்டிப்பாக வேணும்ல சார். ஓகே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னங்க சார், உங்கள் சட்டம் மூவியில் நான் ஒன் ஆஃப் த லீடாக பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இந்த மேடை கிடைக்கும் எனக்கு பேசுகிறதுக்கு அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஃப்ரீயாக இருந்தால் ப்ளீஸ் மேம் வாங்க அப்படின்னாங்க, நான் தயங்கிட்டே இருந்தேன் நாங்கள் போய் என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன பொருளில் இருந்து தான் எல்லாமே வந்து பெரிய விஷயம் ஆகும்னு சொல்லுவாங்க. 1 ரூபாவா சேர்த்தா தான் 100 ரூபான்ற மாதிரி சின்ன சின்ன படங்கள்லேருந்து வந்தவங்க தான் நிறைய பெரிய ஆர்டிஸ்ட், நிறைய டிரெக்டர்ஸ் இவங்கள மாதிரி எல்லாருமே. ஸோ சின்ன விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். சார் வந்து சொல்லியிருந்தார் எல்லா படங்கள்லையுமே ஹீரோயின்ஸ் கண்டிப்பாக வரணும் ஆடியோ லான்ச்சுக்கு ப்ரொமோஷன்ஸ்க்கு அப்படின்ட்டு. அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், அதை கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். அண்டு வேறு என்ன பேசுகிறேன்னு தெரியல. சக்கரை தூக்கலாய் ஒரு புன்னகை படம் நல்லபடியாக அந்த ஆடியோ லான்ச் பார்த்தோம், ஐ மீன் சாங் பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு.
எட்டு அவார்டு அப்படின்றது கண்டிப்பாக சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையான ஒரு உழைப்புக்கு கிடைச்ச ஒரு வெற்றி படியாக தான் ஸ்டார்டிங் 8 அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். சக்கரை தூக்கலாய் ஒரு புன்னகை படம் வெற்றி பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.